Hi friends, ellarkum vanakkam and welcome to Queen of Happy Home. Nama channel ipo dhaan neenga first time paakkureenga na naan Radha. இந்த வீடியோல ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல குருமா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குருமா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, கல் தோசை, ஈவன் இட்லிக்கு கூட ஏத்த ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் ஏழு சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்குல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி நடுவில் கீறி விட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நான் மிக்சியில் வச்சு அரைச்சிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கெட்டி தக்காளியாக இருக்குது. அப்போ வந்து நம்ம சும்மா போட்டு வதக்கணும் அப்படின்னா நமக்கு ஜூஸ் நிறைய கிடைக்காது. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், புளிப்பு கொஞ்சம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த தக்காளி வந்து நம்ம கரைச்சி விட்டாலும் அந்த அளவுக்கு கரையாது, ஜூஸ் ரொம்ப கிடைக்காது. அதனால தான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். இதோட பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு பொன்னிறமாகற வரைக்கும் வதங்க விடலாம். அப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்ச உடனே இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கலந்த உடனே, நல்லா சேர்ந்த உடனே இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். இப்போ சைடில் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 முடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், 6 பல் பூண்டு, அப்புறம் சின்ன பீஸில் இஞ்சி, இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் வரும், குவான்டிட்டியும் நமக்கு நிறைய கிடைக்கும். எல்லாமே சேர்த்து தக்காளி அரைச்ச ஜார்லேயே அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலைக்கு பதிலாகவோ நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த திக்னஸ் வந்து முந்திரி பருப்பு சேர்த்தாலும் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. அந்த விழுதை இப்போ நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே இதோட கருவேப்பிலை, மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா திக்காக வரப்போ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாகும். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதும் கடைசியாக இறக்கிடலாம். இந்த குருமா நான் வந்து ஒரு நாள் சப்பாத்திக்கு செஞ்சது தான். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இதை செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு கிரெடிட் வேற கொடுத்தாங்க. இட்லி தோசைக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட லைக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.